ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அண்ணனூர் இந்திய தேவ சபையில் சார்புகளை வாழ்த்துகிறேன். இந்த வருஷத்துடைய ஏழாம் நாள் சனிக்கிழமை காலை பொழுதில் அனுதின கர்மத்தின் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளாக மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தாவே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 10:14 நான் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 10:14 வாசிக்க கேட்போம். அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதில் அளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? பார்த்து கொண்டிருக்கிற தேவன், பார்த்திருக்கிறவர். நம்முடைய வேதனையை, நம்முடைய கஷ்டத்தை, நான் படுகிறதான பாடுகளை ஸ்தோத்திரம் தேவன் நினைக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். துன்மார்க்கர் நமக்கு செய்கிற தீமைகள் ஒன்றும் கவலைப்படாங்க. நடக்குமா அப்படின்னா நடக்கவே நடக்காது. என்ன வேணாலும் பண்ணட்டோம், சட்டத்தின்படி போனாலும் சரி, சட்டத்தை மாற்றி போனாலும் சரி, உங்களையும் என்னையும் ஸ்தோத்திரம் ஒருவராலும் ஒன்று செய்துவிட முடியாது. ஒரு ஆமே சொல்லுங்க. இல்லையிலையா, அவர் நம்மை பார்த்துருக்கிற தேவன். எல்லாவற்றையும் நம்முடைய கஷ்டங்களை ஸ்தோத்திரம், மற்றவர்கள் நம்மை பேசுகிற பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கிறார். நான் பதில் பேசாமல் இருக்கேன் பாஸ்டர், எனக்கு அவ்வளோ கோபம் வருது, ஒன்றும் வேண்டாம், கவனமாக இருக்கேன். ஸ்தோத்திரம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் இல்லையா. சும்மா இருப்பாரா? சும்மாவே இருக்க மாட்டேன். அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். துன்மார்க்க நீதிமானை பேசுகிறத, கிண்டல் பண்ணுகிறத, கேலி பண்ணுகிறத, தங்களை குறித்து பெருமை பாராட்டுகிறதை, நம்மை பரியாசம் பண்ணுகிறதை, நம்மை ஸ்தோத்திரம் ஏளனம் பண்ணுகிறதை ஸ்தோத்திரம் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நமக்கு விரோதமாக அவன் பேசுகிற பேச்சுகள், அவன் படுத்துகிறதான அவமானங்கள் எல்லாவற்றையும் பாஸ்டர் ஒருத்தரும் பார்க்க மாட்டேங்காங்க, ஒருத்தரும் தட்டி கேட்க மாட்டேங்காங்க. உங்களுக்கு ஆண்டவர் என்னை பார்க்கலையோ அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். சில நேரங்கள் நமக்கு தேவன் கிரியை செய்ய சில தாமதமாக, அதற்கு ஒரு காரணம் உண்டு. எப்போ எதை செய்யணும்னு நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் சரியாய் செய்கிறவர். அதினதி காலம் கரெக்டாக ஏற்ற காலத்திலே, ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஏற்ற காலத்திலே பலன் தருவார், ஏற்ற காலத்திலே பதில் தருவார், ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்துவார், ஏற்ற காலத்திலே நம்மை ஆசீர்வதிப்பார். ஹாலேலூயா. பாருங்கள் எத்தனை வசனங்கள் நம்மை உயிர்ப்பிக்கிறது. நம்ம பார்க்க மாட்டான்னு நினைக்கலாம், பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். அடுத்தவன் பேசுகிற பேச்சை நெருக்கடியை ஆண்டவர் பார்க்குறார் இல்லையா. ஸ்தோத்திரா, 430 வருஷம் வேதனைப்பட்டதை ஆண்டவர் பார்க்கலன்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? யாத்திராம் புஸ்தகம் 3:7 விவீதமாய் வாசிக்க கேட்போமே. யாத்திராக 3:7. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்து சொல்ல, பார்க்கவே பார்த்துட அதை 400 வருஷமும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். பாருங்க, அன்னைக்கு இருக்கிற அந்த சூப்பர்வைசர் படுத்தது அடி, ஒரு சரித்திர ஆசிரியர் விதமாக முதுகிலே தான் அடிப்பான். குனிஞ்சி அவங்க வேலை செய்யும்போது முதுகிலே அடிப்பான். அவர்கள் இந்த ஆலோட்டிகள், ஆலோட்டிகள் சூப்பர்வைசர், அவன் ஸ்தோத்திர கங்காணி அப்படிம்பாங்க மலையாளத்தில். அவன் அடிக்கிற அடியை பார்க்கிறார். வாசி, அவர்கள் படுகிற வேதனைகளை, அதனால் அவர்கள் படுகிற வேதனைகளையும் நான் அறிஞ்சிருக்கிறேன். அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை எகிப்தியருடைய கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியர், ஏத்தியர், எபோரியரும், பெர்சியரும், ஏவேரும், எபூசியர் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு, நலமும் விசாலமான தேசத்தை கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். நலமும் விசாலமுமான, ஹாலேலூயா, இந்த ஆண்டு உங்களுக்கு நலமும் விசாலமான கானானின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென் சொல்லி அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் கஷ்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். படுகிற வேதனை 400 வருஷமாக கர்த்தர் பார்த்துட்டு அறு சொல்லார். அவன் படுகிற வேதனையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. ஆலோட்டியில் அவன் அடிக்கிற அடியை பார்க்குறேன். ஸ்தோத்திரம் உங்களை மற்றவள் படுத்துகிற வேதனைகள் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஒரு ஆமே சொல்லுங்களா. யார் மூலமாக வேணுமானாலும் உங்களுக்கு ஒவ்வொருத்தரக்கலை, அவங்க கூட வேலை பார்க்குறவங்க,
உங்களுடைய நட்பாய் பழகிறவங்க அவங்கள பார்த்து முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. ஆனால் அவங்க தான் சோத்திர பிரச்சனைக்குரியவர்களாகவே இருப்பாங்க. உங்களை காட்டி கொடுக்கவும் உங்களை அவமானப்படுத்தவும் ஸ்தோத்திர உங்களுக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்தவும் இரகசிய ஆலோசனை செய்கிறதான ஸ்தோத்திர நபர்களாய் ஆமானாக இருக்கலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கப்பா, நான் அவங்களை என்ன செய்ய விடுவிக்க போகிறேன். பாலும் தேனும் ஓடுகிற நலமான தேசம், விசாலமான தேசம். இங்கே பாருங்கள், இடுக்கத்தில் இருக்கிறாங்க, ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் அவங்களை எங்கே கொண்டு போக போகிறேன்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம், விசாலமான தேசம். ஸ்தோத்திரம் பாருங்கள், 365 நாட்களும் ஸ்தோத்திரம் தேவனுடைய கண்களில் வைக்கப்பட்டிருக்கிற தேசத்துக்கு கொண்டு போக போகிறேன். இந்த ஆண்டு உங்களுக்கு விசாலமான நலமான ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாய் கர்த்தர் மாற்றி கடந்த நாட்களில் பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு முடிவை உண்டு பண்ணி தேவன் ஸ்தோத்திரம் அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறபடினாலே நன்மையான ஈவுகளை கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் படுகிற வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர் எல்லாம் உம்முடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த அனுதின கண்மலை தேனிச்சு கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அடைய வேதனைகளை நீக்கி அனைவரின் நலமும் விசாலவுமான பாலும் தேனும் ஓடுகிற கானானின் ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டு முழுவதும் நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நடத்த போகிறபடினாலே ஸ்தோத்திரம். அப்படியே செய்வீராக. இயேசுவ நிமித்த ஜபங்கேலி எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை ஆராதனை கலந்து கொள்ளுங்கள். நாளை மறுதினம் அனுதின கண்மலை தேனிச்சு சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக, ஆமென்.